சாமி குருவே சாமி குருவே சாமி குருவே ஒண்ணுனா ஒண்ணு உலகமெல்லாம் ஒண்ணு ரெண்டுனா ரெண்டு சூரியன் சந்திரன் ரெண்டு மூணுனா மூணு மும்மூர்த்திகள் மூணு நாலுனா நாலு நாலு திக்கு நாலு அஞ்சுனா அஞ்சு அஞ்சு பன்னரையா சாமி குருவே சாமி குருவே சாமி குருவே சாமி குருவே ஊரு தோண்டி உலகம் தோண்டி ஊருக்கு மேலண்ட கன்னிபுது தோண்டி ஊருக்கு மேலண்ட ஒரு ஆளாம் விருச்சகம் பிறந்தது ஆளாம் விருச்சகம் பக்கத்துல அழகான ஒரு கன்னிபுத்து கன்னிபுத்து ஒத்துல ஒரு காராம் பசு பிறந்தது ஒரு காராம் பசு வயத்துல ஒரு கமலக்கண்ணி பிறந்தான் அந்த கமலக்கண்ணி வயத்துல ஈ எறும்பு எண்ணாயிர ஜீவம் படைக்கப்பட்ட கூடிய கடவுள் பிரம்மதேவன் அந்த படைக்கப்பட்ட கூடிய பிரம்மதேவன் படைக்கப்பட்ட கூடிய கடவுள் ஊலகத்தில் பெருக பெருக போக போக அது கோயின் போகுது பூமாதேவியால பூமி பாரம் தாங்க முடியாமல் சாமி பிரம்மதேவா என்னால பூம பாரதி தாங்க முடியவில்லை என்னால வந்து தாங்க முடியல எனக்கு தந்த உபாயகம் நீதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி இருக்கும்போது பூமாதேவி தாயே உனக்கு தந்த உபாயகம் என்னால கிடைக்காது நீ கைலாயம் என்று சிவபெருமனை கண்டு முறையிட்டால் உனக்கு தந்த உபாயகம் கிடைக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும்போது காலால் நடந்து ஆகாது காத்தாக பறந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தாக பறந்த ஓடி அப்படி போய் சிவபெருமன் கிட்ட முறையிடும் போது முறையிற நேரத்துல அந்த கமலக்கண்ணி வயத்துல காராம் பசு புரஞ்சுப்பாரு அந்த நேரத்துல முங்கும் ஜங்கும் அனுமான் மூணு பேர் சேர்ந்து காலை கட்டி கழுத்து அறுத்து தோலை உரித்தார்கள் அதனுடைய தோல் யமலோகம் போய் சேர்ந்துச்சு யமலோகம் போய் சேர நேரத்துல பூமாதேவியுடைய குறையை நிறுத்திட்டு சிவபெருமான் குட்டி கேட்டார் அப்படி இருக்கும்போது அந்த அங்கு ஜெங்குமான் ஐந்து பங்க போட்டாங்க பாரு அதனுடைய மகிமை என்னடா வீரசாமன் அப்படின்னு கேட்டு வீரசாமனை கேட்கும் போது வீரசாமன் ஓடி ஓடி வந்து சிவபெருமன் பாதத்தில் படிந்து சொல்லு சாமி அப்படின்னு அடே வீரசாமகா இந்த ஐந்துடைய மாமிசுடைய பொருள் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த பொருளை சொல்லும் போது சாமி குருவி மாமிசம் அது அப்படி இருக்கும்போது சத்தியாகப்பட்டவளே எடுத்துட்டு போய்கிற மாமிசம் பொருள் அந்த பொருள் மாயஜாலம் கத்தவனுக்கும் மந்திரம் அறிஞ்சவனுக்கும் தந்திரம் கத்தவனுக்கும் மகிழ்ச்சி மையாகும் சாமி அப்படி இருக்கும்போது ரெண்டாவது நர நாராயணமூர்த்தி எடுத்து போய்கிறாரு கொம்பு எலும்புடைய பாகம் அது எதுக்குடா சேரும் அப்படின்னு கேட்டான் சாமி அவர் எத்தனுடைய பாகம் கொம்பு எலும்புடைய பாகம் சீர்பெற்று வாழும் பெண்களுக்கு சீப்பாகும் வர்ண டப்பியாகும் சீர்பெற்று வாழ்வாங்க சாமி அப்படின்னு அப்படி இருக்கும்போது மூணாவது எத்தனை போய்கிறாரு எழுத்துக்கோள் எழுதப்பட்டுடைய பிரம்மதேவன் அவர் வந்துடைய பாகம் வாளுடைய பாகம் அந்த வாளுடைய பாகம் அந்த வாளுடைய முடி அரசாளம் பரம்பரைக்கும் அருள் கொடுக்கும் தேவருக்கும் வெஞ்சாமராக சாமி எதிர்கால பேசுற வெஞ்சாமராக சாமி அப்படின்னு அப்படி இருக்கும்போது நாலாவது பங்கு யாத்ரான்னு சொல்லி கேட்கும் போது நாலாவது பங்கு தான் சாமி எந்தன்னு கேட்டான் உன்னுடைய பாகமானது என்னடா அப்படின்னு சிவபெருமான் கேட்க என்னுடைய பாகமானது தோல் பாகம் அதனுடைய மகிமை என்னடான்னு சொல்லி கேட்கும் போது வண்ணமாகும் வண்ண கயிறாகும் வடமாகும் வாசிக்க மேளமாகும் தப்பட்டாகும் ஆயிரம் குதிரைக்கு அன்னப்பட்டையாகும் பட்டியாகும் மறையேறும் கடிவாளனுக்கு கடிவாளாக சாமி அப்படி இருக்கும்போது இந்த ஐந்தாவுடைய பங்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டான் இந்த ஐந்தாவுடைய பங்குதான் சாணம் சாணம்னா சாணி கோமியமும் அது வந்து சீர்கெட்டு சீர்குலைஞ்ச வீட்டை வந்து வீட்டை சுத்தி மொழிகி வீட்டை சுத்தி கோமி அரைச்சு எட்டுன்னு வந்து மொழிகி பார்த்தா அந்த வீட்டுலாம் சாமி மூதேவி தொலைந்து ஸ்ரீதேவி பிறப்பாளம் அப்படி இருக்கும்போது பாகத்துடைய திருப்புமுனை என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டாரு பாகத்துடைய திருப்புமுனை என்ன சாங்க அப்படின்னு கேட்டான் அப்படி சொல்லும் போது நாலு திக்கு நாலு திக்கிலும் வடக்கே வல்லாளம் மறந்தான் தெற்கே மகா பாரதம் வந்தது மேற்கே தனவர்கள் அழிந்தாங்க கிழக்கே எந்த சாமி அப்படின்னா உன்னுடைய பாகம் என்னடா கிழக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிழக்கே பிறந்துதான் சங்கும் சாணார கத்தி அப்படின்னா சங்கு சாணார கத்தியுடைய மகிமை என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கொள்ள பிறக்கும் போது தொப்புள் கொடி அழிக்கும் சாணார கத்தியும் ஈமச்சடங்கு பிடிக்க சங்கு சாமி அப்படின்னா அப்படி இருக்கும்போது திருப்புமுனையை பார்த்து சொல்ற சாமி குரு வேணும் என்ன சாமி திருப்புமுனை அப்படின்னா அப்படி இருக்கும்போது பூப்பூத்த மரமெல்லாம் காய் காய்க்க மரமெல்லாம் காய் கணிஞ்சா மரம் தாங்குமா கத்த புள்ளி எல்லாம் மகனுக்கு தைப்பு நாயிட்டா தைப்பு தாங்குவானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சாமி குரு அதுவும் சொல்றேன் கேளுமா அப்படி இருக்கும்போது மூணு மாசம் உண்டா முதிரி உலா ஆறு மாசம் உண்டா அதிரி உலா ஒரு மாசம் உண்டா உதரம் போக தாய் அடித்தவருக்கும் தந்தை மனுஷனாக வச்சவருக்கும் அங்காயங்கோடி அதிரடி அர்த்தவருக்கும் அலற மாட்ட அணகத்தில் அடித்தவருக்கும் உலர மாட்ட நவத்தில் இடித்தவருக்கும் கரக்கர பால காலால வச்சவருக்கும் நடக்க வழிதலில் நச்சுமுள் இட்டவருக்கும் குழந்தை பால் கட்டவருக்கு கள்ளி பால் கொடுத்தவருக்கும் காட்டிலிருந்து வந்தவங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்காதவருக்கும் பாவத்தை இன்னிட்டு சொல்லு போய் நான் சொல்லலாம் சாமி அப்படின்னா அப்படி இருக்கும்போது அடே வீரசாமிகா உலகத்தில் இவ்வளவுடைய பாவம் இருக்குதா அப்படின்னு கேட்டான் அது இருக்கு சாமி அப்படின்னா அப்படின்னா புண்ணிய நூல்களை எப்படா சொல்லு அப்படின்னு கேட்டான் சொல்ற சாமி அதுவும் அப்படின்னா
தாய் அடிக்காத வரைக்கும் தந்தை மனுஷன் நோக வைக்காத வரைக்கும் கண் பருப்பு நோகாதவங்களுக்கும் அங்காயங்குடி அதிரடி அத்த வரைக்கும் குறமரக்க அழுக்காத வரைக்கும் கூலியை குறைக்காத வரைக்கும் இதெல்லாம் சொல்லு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அவனாட்ட ஒத்தவன் யாரு இல்ல என்னோட பரமனோட சேர்ந்தவன் துப்பு காசு போட்டு சொடப்பையில போட்டு என்னாட்ட ஒத்தவன் யாரு இல்ல நரகம் போகாம சொரகம் வந்து அடிட்டேன்னு சொல்லிட்டு அவரு பேரை சொல்லி விட போயிருக்கேன் பாலியம்மா கருத்தர ஹரிச்சந்திரா வழிவிடு அரவிந்தன்.